டிராக்குல கோட்டை மாதிரி தான் இருக்கு. ஏன் சாமி, டிராக்குல பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவன் இன்னொரு சரீரத்துக்குள்ளே போக முடியும்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, பொழுது சாயறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு. இருக்கிடுச்சுன்னா அவன் சக்தி ஜாஸ்தி ஆயிடுமே. என்ன வேணாலும் உள்ள போய் பார்த்துருவோம், யாரும் மனோதைரியத்தை கைவிட்டுறாது. சரிங்க சாமி. போலீஸ் ஃபோர்ஸை வர வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் சார். வேண்டாம், நேற்று நடந்த விஷயத்தையே போலீஸ்ன்னு நம்பல. இதை பொறுத்த வரைக்கும் போலீஸ் எதுவுமே செய்ய முடியாதுன்னு ராபின்சன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. பயம் இல்லை, நான் இருக்கேன்ல, கூட வா. சரியான இடத்தை தான் கண்டுபிடிச்சிருக்கான இந்த டிராக்கில. நீ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கியா? இல்ல சார், நான் இது வரைக்கும் வந்ததில்ல. ஆனா இது ஒரு பேய் வீடு மாதிரியே இருக்கு சார். மாதிரியா? பேய் வீடு தான். எதிர்பார்த்து சரியா போச்சு, எதிரியோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. சார் லூசி சார், ஐயோ எல்லா பையும் வருது. டிராக்ல இவங்க எங்கேயோ வச்சிருந்தான் போட்டு இருக்கு. கதவை திறந்து ரெண்டு வந்து இங்கே படுத்துருச்சுங்க. எங்கிருந்து வராங்க இவங்க? பங்களாக்குள்ள இருந்தப்பா வந்திருக்கும். சூரிய ஒளி இருக்கிற வரைக்கும் இது ரெண்டும் வெளியே போக முடியாது சார். அவங்க என் பிரதரோட வைஃப் சார். நோ நோ நோ, அவங்க அண்ணியும் இல்ல, சும்மா யா வாம்பயர் பேயிங்க, அது முதல்ல கொல்லணும். நீ வாப்பா, நீ இது எதுக்கு சார்? அதை சுட்டு கொல்ல முடியாதுப்பா, கட்டையில இதயத்தை வச்சு கிழிக்கணும். அப்படி இல்லைன்னா தலையை வெட்டி நெருப்புல போட்டு சாம்பல் ஆக்கணும். சார் அவங்க என் பிரதரோட வைஃப் சார், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணி அடிச்சு முண்டை உடைச்சிருவேன். போலீஸ்காரன் தான் பேரு, இந்த சென்டிமெண்ட்லாம் இடம் கிடையாதுவா. அவர் பேசணும். கூப்பிடு கூப்பிடு. லூசி, லூசி, பென்னி, பென்னி, என்ன காப்பாத்து பென்னி. சார் நம்ம எப்படி விஷயம் காப்பாத்தியாங்க?
தெரியல. இதான் லூசியோட உண்மையான டெட் பாடி. சரி, இன்னொருத்தி கதையை முடிப்போம். வா. மந்திர தந்திரங்களை கத்துக்கிட்ட என் சிஷியனோட சரீரத்தையே எனக்கு எதிராக பயன்படுத்துற இல்ல. சரீரத்தை மட்டும் இல்ல, அவன் புத்தி, அறிவு, பாஷ, மந்திர சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்துவான். நீதானா இந்த உலகத்தை அழிக்க வந்த கவுண்ட் டிராகுலா? ஆனா உனக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? ஏன் என்னோட குடும்பத்தை அழிக்க பார்க்கிறேன்? எனக்கு மீனாவே அவதாய ராஜகுமாரி, அவளை என் கூட கூட்டிட்டு போற. அத யாராவது எதிர்த்தீங்கன்னா அவங்க அத்தனை பெரிய கொள்ளு. உங்க பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும். இந்த துக்கத்தை தாங்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடு என் தாயே. மா காவலி, அந்த டிராகுலாவை அடியோடு அழிக்கணும். அவன் மீனாவை தேடி என் வீட்டுக்கு தான் போயிருப்பான். நீங்க உடனே போய் அவளை காப்பாற்றணும்.
அவன் என்னைக்குமே இந்த திசைக்கு வராத அளவுக்கு உச்சக்கட்ட பூஜையை நடத்திட்டு தான் வருவேன். ராஜா, ராஜா நீ உடனே போ. அம்பாலோட பதத்துக்கிட ஒரு மந்திர சக்கரம் வச்சிருக்கேன், அதை எடுத்து நீ மீனா ரூம்ல போய் அத அவ ரூம்ல வச்சிட்டன்னா அவனால உள்ள வரவே முடியாது. போ சார். சார் நீங்க ராஜ்கோட் போங்க, நான் சூரியமணி சார் கூட்டு வரேன். சுவாமி அவன் அழிச்சே. எங்கேயும் போக முடியாது, போக மாட்டேன்ல. You are my blood, you are my flesh, you are my ever loving Meena. மரணமே இல்லாத உலகத்துக்கு என்னோட நீ வருவல்ல. வருவேன், நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். கூட்டிட்டு போவேன். இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் நீதான் என்னோட காதலி மீனா. சொன்ன சக்கரத்தை எடுத்துட்டு வா, போ சீக்கிரம் போ. மீனா, ஏ மீனா அழுதுட்டு இருக்க? எல்லாம் பாழாயிடுச்சு. மந்திரம் பூஜை புனஸ்காரம் நடந்துட்டு இருந்த இந்த வீட்டுல இன்னைக்கு என்னென்ன நடக்குது? அந்த ஆண்டவர் ரொம்ப சோதிக்கிறான். எங்க அக்கா செத்து போயிட்டாங்க, இப்போ அந்த துஷ்ட சக்தி என்னையும். என்ன, அவன் இங்க வந்தானா? மீனா, நீ சொன்னது அத்தனையுமே உண்மை. அந்த ஆள் வில்லியம் டிசோசாவே இல்ல மீனா, டிராகுலா, கவுண்ட் டிராகுலா. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், நீ தான் காதலே போட்டுக்காம விட்ட. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜு, எனக்கு கண்காணது.